வணக்கம் நண்பர்களே. நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா பிரதி வெள்ளிக்கிழமை காலையில் நடக்கிற புதுச்சந்தைக்கு தான் வந்திருக்கோம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேவூர் டு நம்பியூர் செல்லும் சாலையில் தான் அமைஞ்சிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா வளர்ப்புக்கான ஆடுகள், அறுப்புக்கான ஆடுகள்னு விதவிதமாக ரக ரகமாக வரும். மேலும் பார்த்தீங்கன்னா இதோட லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணிடுறோம். எல்லாமே நல்ல பெரிய பெருகங்களான ஆடுகள், செம்பரி, குருங்கா அப்படின்னு. அது போக பார்த்தீங்கன்னா இட விட்டு குட்டிகள்னு விதவிதமாக ரகரகமாக வந்துருக்கு. ஓகே, இன்றைக்கி வந்து விற்பனை விலை நிலவரம் எப்படின்னு பார்த்துடலாம். பிரதி வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு 5 மணி அளவில் ஆரம்பித்து சுமார் ஒரு 10 மணி மட்டும் இந்த சந்தை நடைபெறும் வந்தது. அப்படி உள்ள பதிவுக்கு போயிடலாம். எல்லாமே ஆடுங்களா? ஆடா கடையானா? எல்லாமே ஆடுதான். எல்லாம் வளர்ப்பு காகங்களா அறுப்பு காகமா? அறுப்புக்கு தான் ஆகுது. பள்ளி சேர்ந்தது? சரி சரி. என்ன ரேட்னா வருது? ஒன்னும் 10,000 10 ரூபா 11 ரூபா. எத்தனை கிலோ வெயிட் இருக்குண்ணா? ஆவரேஜா 18 கிலோ 19 கிலோ. 18-19 வரும். இன்னைக்கு வந்து எத்தனை ஆடுகள் கொண்டாந்தீங்க? விற்பனை எப்படி போயிட்டு இருக்குண்ணா? 50 ஆடு அப்படியே பிடிங்க. 50 ஆடுகள் கொண்டாந்துருக்கீங்க. விற்பனை எப்படின்னா போகுது? சோதா சரி. இந்த சந்தையில வந்து வெளி சந்தைக்கு இந்த சந்தைக்கு ரேட் எல்லாம் எப்படின்னா? அறுப்பு ஆடுகள் வேணா உங்களை கான்டக்ட் பண்ணா வாங்கிக்கலாங்களா? நம்பர் சொல்ல முடியுங்களா? இல்ல போன் நம்பர் 94 439 99 49 49. எந்த ஏரியாண்ணா நீங்க? நசீனூர். சரி ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. அப்படியே இந்த தரத்துல வளர்ப்பு ஆடுகள் வேணா அவனோட அலோகேஷன் தரது வந்து நேரில் போய் பார்த்து மனத்திற்கோட வாங்கின நண்பர்களே. அண்ணா வந்து இன்னத்தூர் சந்தையில் ரெகுலராக வர்றவரு. ரெண்டு கடை கொண்டாந்துருக்காரு. ரெண்டுமே நல்லா கறி பிடிக்க தோட இருக்கு. விற்பனை போகுது. நாலு நாளைகள் எத்தனை? 5 மாசம் குட்டி இருக்குங்களா? 4 மாசம் குட்டி, 5 மாசம் குட்டி. இதெல்லாம் வளர்ப்புக்கு? வளர்ப்பு நல்லா இருக்கு. சரி சரிங்க. இந்த மாதிரி ஆடுகள் வேணா உங்களை கனெக்ட் பண்ண வாங்கிக்கலாமா? கண்டிப்பா வாங்கிக்கலாங்க. இல்ல சந்தைக்கே வந்து வாங்கிக்கலாமா? சந்தைக்கு வரலங்க, எங்க வீட்டுக்கு வரலங்க. வீட்டுக்கு வரல. வீட்டுல எத்தனை உருப்படி வச்சிருக்கீங்க? ஸ்டாக் எப்பமா 50 ஆடு இருக்கு. 50 ஆடு இருக்கு. சரி, நான் உங்க நம்பர் கீழே தர முடியுமா? சொல்லுங்க. சொல்லட்டுங்களா? 99 42 42 15 15 43 43. எந்த ஏரியா நீங்க? சத்தியமங்கலம், செண்பகபுத்தூர். செண்பகபுத்தூர். ஆமா. என்னென்ன சந்தைக்கு போவீங்க? இங்க புதுச்சந்தை வரவங்க, நம்பி சந்தைங்க, அன்னூருங்க, குன்னத்தூருங்க. குன்னத்தூர். ஆமா, எல்லாமே போறீங்க. சரி ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. கர்நாடகா சந்தை. இந்த தரத்துல ஆடுகள் வேணா குட்டிகள் வேணா அண்ணன் காலத்தி நேரில் போய் பார்த்து வாங்கிட்டு அப்படியே நம்ம உள்ள பூந்துருவோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெரிய பெரிய தரத்துல ஆடுகள் நிறைய வந்துருக்கு. இங்க பார்த்தோம்னா இதெல்லாமே பெரிய சைஸ் இருக்கிற ஆடுகள், எல்லாமே அறுப்புக்கு ஆகிற ஆடுகள் நினைக்கிறேன். படா சைஸ் இருக்கு. வீடியோ எடுத்துக்கலாமா? யாரு பேசுறதுங்க? ஓனரு எல்லாம் அவருதான். அதுக்கு ரெண்டு பேரும் ஓனர். நீ படி கொடு. அவருதானா? அப்படி டீட்டெயில் மட்டும் சொல்லிருங்க, உங்களை காமிக்கல. இதுக்கு மேல டீட்டெயில் வேண்டாம். போதும், இதுக்கு மேல வேண்டாம். சரி, இது என்ன ரேட் வரும்? செம்பரி செம்பிலே 7 ரூபாய் வரும். 7 ரூபாய். இந்த தரத்துல இருக்கிற ஆடெல்லாம் நாளைக்கு வந்து சனி ஞாயிறு வரங்காட்டி அறுப்புக்கேத்த ஆடுகள் வந்து கொஞ்சம் விலை கம்மியாகவே கிடைக்கும். இது வந்து ஆடுதான். ஆனா இந்த ஆடெல்லாம் என்ன ரேட்னா வரும்?
மூணாம்பள்ளி அவங்க கிட்ட போயர் கடைகள் இருக்குமா? கிடைக்கும், அது வேணாலும் வாங்கிக்கலாம். சரி ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. அப்படி இந்த பார்த்தோம்னா இதெல்லாம் என்ன ரேட் வரும்? அதெல்லாம் ₹8, ₹10 வரும். எத்தனை கிலோ வெயிட் வருங்க ஆவரேஜா? 14 கிலோ 5 கிலோ வரும். சரி ஓகே, அறுப்புறுத்தோடு இருக்கு. ₹8 ஸ்டார்டிங் ரேட் சொல்லியிருக்காங்க. அப்படி இந்த பார்த்தோம்னா எல்லாமே கடா குட்டி நினைக்கிறேன். அது போக ஆடுகள் வாங்கி லோடு ஏற்றிட்டு இருக்காங்க. வியாபாரம் போயிட்டு இருக்கு. உள்ள போனோம்னா வேலை முடிஞ்சீங்களா? என்ன விலைக்கு முடிச்சாங்க? எத்தனை ஈத்து போட்டுருக்கீங்க? கறிக்கடைக்கு போறது, அறுப்புக்கு போறதுங்களா? எப்படி விலை பரவாயில்லைங்களா? ஏன்னா விலை எப்படி பரவாயில்லையா? பரவாயில்ல. எலிசந்தைக்கு இந்த சந்தைக்கு எப்படிங்க ரேட்டு? எலிசந்தைக்கு இந்த சந்தை பரவாயில்ல. பரவாயில்ல, சரி ஓகேண்ணா. அப்படி உள்ள போனோம்னா கையில பிடிக்க முடியல. ஆள் இழையில முளைத்திருக்காரு. இந்த கடை என்ன ரேட்னா வரும்? 18. எத்தனை கிலோ வெயிட் வருங்க? 20 கிலோ வரும். நீங்க எப்படி வளர்த்தி கொண்டாரீங்களா? வியாபாரியா? வியாபாரிதான். எத்தனை உருப்படி இன்னைக்கு எடுத்துட்டு வந்தீங்க? 5 உருப்படி கொண்டாந்துருக்கீங்க. விற்பனையில எப்படி போகுதுங்க? பெரிய தரத்துல கடாய்கள் கனெக்ட் பண்ண வாங்கிக்கலாமா? அப்படி உங்க நம்பர் தர முடியுமா? 6894. பேருங்க? நந்தகோபால். எந்த ஏரியால இருந்து கொண்டாந்துருக்கீங்க? சரி ஓகேண்ணா. இந்த தரத்துல பெரிய பெரிய கடாய்கள் என்ன அப்படியே அலைபேசி தொடர்பு வந்து நேர்ல போய் பார்த்து வாங்கிக்கலாம். மேலும் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க நண்பர்களே. இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டுருக்கோம். முடிஞ்சால் நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா. மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம். வணக்கம், வணக்கம், வணக்கம்.